Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ஐ கலரை சேஞ்ச் பண்ணுறது, அதாவது கண்ணோட கலரை மாற்றுறது. கண்ணோட கலர் மாற்ற சிம்பிள், அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இவரோட கண்ணை வந்து நம்ம ஜூம் பண்ண போகிறோம். ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் மூவ் டூலில், இந்த டூலில் கிளிக் பண்ணியிருக்கீங்க. மூவ் டூலில் அதனால் மூவ் ஆகுது. கண்ட்ரோல் ப்ளஸ் பென்சில் டூல் யூஸ் பண்ணிக்கிங்க. பென்சில் டூல் எப்படி யூஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் ஒரு வாட்டி சொல்கிறேன். லெஃப்ட் கிளிக் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம எங்கே தேவையோ அந்த இடத்துல ஒரு வாட்டி லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு விடாமல் லெஃப்ட் கிளிக்கை அப்படியே மூவ் பண்ணுங்கள். பெண்டு கரெக்டாக வரும், வந்த பிறப்பு விட்டுருங்க. இப்போ சென்டர் மார்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், போயிடும். சேம் இதே மாதிரி நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு எப்போ தேவையில்லையோ அந்த நேரத்தில் அந்த இமேஜ் விடுங்க. அதே மாதிரி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணியிருப்போம். சரி, நான் உங்களுக்கு வந்து பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எப்படி வந்து பென்சில் டூல் யூஸ் பண்ணுன்றதால, அதனால் இப்போ நான் ஸ்பீடாக பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இது மாதிரி வந்து நம்ம அவுட்லைன் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கண்ட்ரோல் என்டர் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து ஃபெதர் தரணும். ஃபெதருக்கு செலக்டில் போயிட்டு ஃபெதர்னு இருக்கும், இதோட ஷார்ட்கட் ஆல்ட் கண்ட்ரோல் டி. ஃபெதர் பார்த்தோம்னாக்கா 1 தரும். ஓகே, ஃபெதர் தந்ததுக்கப்புறம் இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு Q1 சேச்சுரேஷனில் போகிறோம். அதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் யூ. நல்லா ஹியூ மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா கீழே கண்ணோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். நான் க்ரீன் கலரில் வைக்கிறேன். ஓகே, இப்போ இதை செலக்ட் ஆன ஆப்ஷனை டீ செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்டில் போயிட்டு டீ செலக்ட், அதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் டி. இப்போ அவரோட ஹை பார்த்தீங்கன்னாக்க க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ சும்மா கம்மி பண்ண கண்ட்ரோல் மைனஸ். இப்போ நம்ம பழைய இமேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவரோட கண் எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி இது சேவாஸ் தந்துடும். புதுசாக பழைய இமேஜ் ஓப்பன். இப்போ இந்த ரெண்டு இமேஜும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னாக்க நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஜூம் பண்ணால் கண்ட்ரோல் ப்ளஸ். இப்போ இந்த ரெண்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கோம். ஐ கலர் எப்படி மாற்றதுன்னு, சரி இப்போ ஐ கலர் மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்த டாப்பிக்கில் அடுத்த ஒரு எக்ஸாம்பிளோட சந்திப்போம். சரி.